ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி இந்த பிளாகில் இன்றைக்கி மார்னிங் எடுத்த சில கிளிப்பிங்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி. காலையில் நான் எத்தனை மணிக்கு எழுந்தேன், என்ன பண்ணேன்ட்டு தான் இந்த ஃபுல் வீடியோவுமே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு புதுசாக இருந்தால் நான் ஜெயபாரதி, நம்ம சேனல் இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து மார்கழி 1 அன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 3 நாள் போல் பண்ணியிருப்பேன். செவ்வாய்க்கிழமை ஈவினிங் போல் எனக்கு செம்ம ஃபீவர். ஒரு 3 நாள் என்னால் எதுவுமே பண்ண முடியல. என்னோடய பிரம்ம முகூர்த்தம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் உடம்பு கொஞ்சம் தேர்னதுக்கப்புறம் இப்போவே வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருக்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஏகப்பட்ட கன்ஃபியூஷனுக்கு நடுவில் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் நைட் தான் டிசைட் பண்ணேன் விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் காலைல ஒரு 2:30 மணிக்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா எழுந்து வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் பண்ணி இப்போ பூஜை ரூமையும் நான் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம் பண்ணிட்டுருக்கிறேன். எப்போவுமே பூஜை ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா காவி போடுவேன், இல்லைனா மாக்கோலம் போடுவேன். இந்த வாட்டி மஞ்சள் ஃபுல்லாக தேய்ச்சி வெறும் அரிசி மாவால் வந்து பார்த்திங்கன்னா கோலம் விட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நிலவாசல் இதெல்லாம் வாழைக்கிழமையே பண்ணியிருந்துருக்கணும், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு முடியலன்றதுனால வாழைக்கிழமை வீடை சுத்தமும் பண்ண முடியல, வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடாது. அதனால் இன்றைக்கி பண்ண வேண்டியதாக எனக்கு போச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் இருந்து தான் மொத்த ஒர்க்குமே பண்ணேன். நிலவாசலையும் சுத்தமாக எல்லாத்தையும் வந்து தொடச்சிட்டு மஞ்சள் துணி மஞ்சள் அதாவது தண்ணியில் மஞ்சள் கலந்து அந்த தண்ணியை வச்சு ஃபுல்லாகவே தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் மறுபடியும் புதுசாக வச்சுட்டு மாக்கோலமும் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வையுமே வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்து நைட்டு கண்ணு முழித்து நாளைக்கு காலை ஏகாதசி வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகிறேன். நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த ஏகாதசியை வந்து எப்படி வந்து பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வந்து ஷார்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. என்னோடய ஸ்டவ் எப்படி இருக்குது, நான் எப்படி ரெடி பண்ணதையும் பண்ணுறது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டெல்லாம் கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போட்டுட்ருந்தேன், பட் அது எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கவுண்டர் டாப் எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட்டு ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மாக்கோலம் போட்டுட்ருக்கிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நிலவாசலுக்கு போயிட்டு நிலவாசலில் நம்ம வந்து தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூம் வந்து விளக்கி ஏற்றிக்கலாம். பூஜை ரூமையும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ பூஜை ரூமில் நான் எடுத்து வைக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டில் எப்போவுமே காட்டுறது தான், அதில் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பூஜை ரூமில் இருக்கிற எல்லா விளக்கையும் நான் ஏற்றிக்கிறேன். இன்றைக்கி நான் சொர்க்கவாசல் தரிசனம் காலையில் பிரம்ம முகூர்த்த டைமில் பண்ணிட்டேன். நீங்கள் சொர்க்கவாசல் தரிசனம் பண்ணிங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிறைய பெருமாள் கோவிலில் இந்த சொர்க்கவாசலோடைய இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் சொர்க்கவாசல் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சொர்க்கவாசலில் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கவாசலும் மட்டும் இல்லாமல் வைகுண்ட வாசலும் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது வந்து இந்த அதிகாலையில் வந்து திறக்கிறாங்க இல்லையா, அப்போ பெருமாள் நமக்கு வந்து ஸ்ரீதேவி பூதேவியோடு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்சி கொடுக்குறாங்க, அருள் பண்ணுறாங்க. பத்ம புராணத்தில் மகாவிஷ்ணு ஏகாதேசிங்கிற ஒரு பெண் வடிவம் எடுத்து முரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை வந்து கொன்று இருக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் தான் அந்த நிகழ்ச்சி வந்து நடந்திருக்கு. ஏகாதேசிங்கிற அந்த பெண்ணை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்ச விஷ்ணு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வரங்கள் கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் வர ஏகாதேசியை வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதேசி அப்படிங்கிற பேரை கொடுத்து அன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு யாரெல்லாம் இந்த சொர்க்க வாசல் எனப்பட வைகுண்ட வாசல் வழியாக உள்ளே வந்து நம்ம பெருமாளை ஸ்ரீதேவி பூதேவியோட பார்த்து ரசித்து அருள் வாங்கிக்கிட்டு அந்த நாள் ஃபுல்லாக உபவாசம் இருந்து நைட்டு வந்து கண் முழித்திருந்து மறுநாள் வந்து துவாதேசிக்கு சாதம் 21 விதமான சாதம் படித்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி இல்லாமல் டைரக்டாக வைகுண்டத்துக்கு அழிச்சிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வரத்தை வந்து நம்ம விஷ்ணுவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெருமாளே வந்து ஏகாதேசிக்கு கொடுத்துருக்குறாராம். அதனால தான் இந்த ஏகாதேசி அவ்வளோ ஒரு விசேஷம். வருடத்தில் நிறைய ஏகாதேசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருது இல்லையா, ஆனால் நம்ம இந்த ஒரு ஏகாதேசியாச்சு விரதம் இருந்து நம்ம வந்து மேற்கொள்கிறதுனால இந்த வருடத்தில் வர அத்தனை ஏகாதேசியை நம்ம ஸ்கிப் பண்ணதை இந்த ஒரு ஏகாதேசி வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணுங்களாம். அதனால தான் இந்த ஏகாதேசிக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குது. நான் காலையில் பிரம்ம முகூர்த்தம்லாம் பூஜை வந்து ஒரு 4 காலுக்கெல்லாம் முடிச்சிட்டேன்.
அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் போல் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு நான் வந்து போயிருந்தேன். நான் இந்த வாட்டி நான் போகும்போதே செம கூட்டம், உள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னை வீடியோ எடுக்கவே வந்து பார்த்திங்கன்னா விடலை. எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிளிப்பிங் மட்டும் எடுத்திருந்தேன். இதுதான் வந்து துவாரம், அதாவது சொர்க்க வாசல்னு சொல்லக்கூடிய வைகுண்ட வாசல். ஸோ இது வழியாக நம்ம உள்ளே போயிட்டு தான் பெருமாளை வந்து பார்த்திங்கன்னா சேவிச்சுட்டு வரணும். இந்த வாட்டி கொஞ்சம் லாங் க்யூவாக தான் இருந்தது. ஸோ நான் வெளியில் வரத்துக்குள்ளே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்த ஒரு கோவில் மட்டும் இல்லாமல் நியர்பையில் இருக்கிற நிறைய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். ஸோ நான் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வந்து ஒரு 6:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. வீட்டுக்கு உள்ளே வந்த உடனே நான் நேராக வந்து இந்த எல்லா கோவில்லையும் நமக்கு வந்து பிரசாதமாக வந்து துளசி கொடுத்துருந்தாங்க. அந்த துளசி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வச்சு நான் வந்து சாமி கும்பிட்டு துளசி தண்ணியை தான் நான் ஃபஸ்ட்டு குடித்தேன். காலை எழுந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் உண்மையாகவே ஒரு கிளாஸ் தண்ணி கூட நான் குடிக்கல. நான் அதை சுத்தமாக மறந்தே போயிட்டேன். கண்டினியூஸாக ஒர்க்கு பூஜை அதுக்கப்புறம் அப்படியே வெளியில் கிளம்பி போனதுனால ஒன்றுமே குடிக்கல, எனக்குமோ தாகமும் எடுக்கலை. அந்த 3 பெருமாள் கோயிலுக்கு மேலே போயிருந்தேன் பார்த்தீங்களா, அங்கே கொடுத்த அந்த துளசி தீர்த்தம் தான் நான் வந்து சாப்பிட்டதே காலைல வரைக்கும். அதனால் வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா முதல் வேலையாக துளசி தண்ணியை தான் குடிச்சிருந்தேன். பெருமாள் கோயிலுக்கு போனால் உக்காராமல் வரணுன்ற டீட்டெயில் உங்களுக்கு தெரியுமா? பெருமாள் கோயிலுக்கு போனால் உக்காராமல் வரணுமா? அதுவே எனக்கு இன்றைக்கி தான் ஒருத்தவங்க சொன்னாங்க. ஏன்னா நம்ம கூடையே லட்சுமி தாயார் கூடவே நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். இதே சிவன் கோயிலுக்கு போனால் உக்காந்துட்டு தான் வரணுமா? ஏன்னா சிவன் சொத்து வந்து குலநாசம். ஸோ சிவன் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும் அங்கே உக்காந்து அந்த இடத்துலேயே விட்டுட்டு வரணுங்களாம். இது இன்றைக்கி தான் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ உங்களுக்கும் புதிய தகவலாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் போய் டக்குன்னு போய் உக்காந்துட்டேன் பெருமாள் கோவிலில். அப்போ அவங்க சொன்னாங்க உக்காராதம்மா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ கேட்கும் போது தான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் சொன்னாங்க. இந்த விஷயம் எனக்கு இது நாள் வரைக்கும் தெரியாது. நான் எந்த கோயிலுக்கு போனாலும் உக்காந்துட்டு தான் வருவேன். அவங்க சொன்னதுக்கப்புறம் சரிங்க ரொம்ப நன்றிங்க, எனக்கு இது புதிய தகவலாக இருக்குது, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசிட்டு வந்திருந்தேன். அப்போ அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், நானே சொன்னேன் எங்க நான் யூடியூப் சேனல்லாம் நடத்துகிறேன் முடிஞ்சால் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், அவங்களும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி அவங்கள பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நான் சொன்ன இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக இல்லை ஏற்கனவே தெரியுமா அப்படின்றத மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எங்கள் வீட்டுக்காருக்காக தோசை வந்து ஊற்றிட்டுருக்கிறேன். இது வந்து கருப்பு கவனி அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை ஊற்றிட்டுருக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து நேற்று நைட்டு நான் வந்து சன்னா மசாலா பண்ணியிருந்தேன், அதுவே இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவே வந்து வச்சுட்டேன். சஞ்சய்க்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, அவருக்கு இப்போ ஆஃபீலி எக்ஸாம் லீவு, அதனால் காலையில் எழுந்தோடனே கூட நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓடி போயிட்டார். ஸோ அவருக்கு செய்யலை, வெறும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான். ஸோ இந்த பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இன்றைக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்க போகிறேன். ஸோ புக்ஸ் எல்லாம் படிக்க போகிறேன். நைட்டில் புக்ஸ் எல்லாம் படித்தா வந்து தூக்கம் வந்துடும். ஸோ பகல் நேரத்துலேயே வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போதே புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கலாம் அப்படின்றதுனால நைட்டில் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு படம் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.